ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக் பாஸ் ஹைலைட்ஸ். இன்னைக்கு பிக் பாஸ்ல டே 88. ஸோ இன்னைக்கான எபிசோட்ல என்னென்ன விஷயம்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு, அப்புறம் முக்கியமான ஹைலைட்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் தங்க முட்டை டாஸ்க்லேயே தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நைட்டு 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட காலைல 9 மணி வரைக்கும் பிக் பாஸ் வந்துட்டு ஹவுஸ் மேட்ஸ் எல்லாரையும் வச்சு செஞ்சிடறாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த டாஸ்க்ல முதல் ஆளாக அவுட் ஆனது நம்ம சாண்டி தான். சாண்டியோட கண் முன்னாடியே கவின் போட்டு உடச்சிட்டாரு. அதற்கு அடுத்தபடியா ஷெரீனோட முட்டையை தான் போட்டு உடச்சாங்க. அதற்கு பிறகு யாருமே அவுட் ஆகவே இல்லை. அதற்கு பிறகு பிக் பாஸே இவங்களை வாட்டினது போதும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுப்போம் அப்படிங்கன்னு இந்த டாஸ்க்கை 9 மணிக்குன்னா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதற்கு பிறகு எல்லாருமே நிம்மதியாக போய் படுத்து தூங்கிட்டாங்க. 12 மணிக்கு தான் எழுந்தாங்க. இதில் சேரன் சாருக்கு முதுகு பிடிச்சிருச்சு போல. பாவம், வயசான காலத்தில் இங்கே வந்துட்டு அல்லல் பட்டுட்டு இருக்காரு. அடுத்ததான் முக்கியமான ஹைலைட் அப்படின்னு சொன்னால் பால் டாஸ்க் தான். இந்த டாஸ்கில் தான் நிறைய சண்டைகள், கலவரங்கள் எல்லாமே வெடிச்சது. அதாவது இந்த டாஸ்கில் சாண்டி எதிர்பாராமல் லாஸ்ட்ல மேலே மோதி லாஸ்ட்ல கீழே வந்துட்டாங்க. ஆனால் ரொம்பவே பயங்கரமாக கீழே வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதை பார்த்தது நமக்கு ஷாக்காக தான் ஆயிட்டு. உடனே சாண்டியும் சாரிப்பா சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க. லாஸ்ட்லியாவும் இட்ஸ் ஓகே, இது கேம் தான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் அவங்க விட்டாலும் கவின் விடவே இல்லை. ஏன்னா இப்படி பண்ண, அவன் மேலே அப்படி போய் மோதல அப்படின்னு கேட்டாரு. டே, அதெல்லாம் ஒன்றும் வேணும்னு பண்ணலடா, தெரியாமல் தானே பட்டுடுச்சு அப்படிங்கிற மாதிரி சாண்டி சமாளித்தாரு. ஆனாலும் கவின் விடவே இல்லை. ஆனால் நீங்கள் பண்ணது தப்பு தான், நானும் லாஸ்ட்லேயாவும் கடைசி இடத்துல இருக்கோம். நீங்கள் மோத வேண்டியது முதல் இடத்துல இருக்க தர்ஷன் அப்புறம் முகன் கிட்ட தான். நீங்கள் 3 பேர் தான் முதல் இடத்துல இருக்கீங்க. அதனால் போட்டி உங்களுக்குள்ளே அதிகமாக இருந்தால் போதும். பாவம் லாஸ்ட்லேயே அவன் என்ன பண்ணுவான், அவகிட்ட போய் மோதிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கவின் சொல்கிறாரு. லாஸ்ட்லேயாவுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு லாஸ்ட்லேயா பக்கத்தில் போய் பார்க்குறாரு கவின். அந்த நேரத்தில் செரின் என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா, கவினோட பக்கெட்லேருந்து பாலை எடுக்கலாமா அப்படின்னு ரொம்பவே யோசிச்சுட்டு. ஆனா கவின் உள்ள வரதுக்கு முன்னாடியே கவினோட பக்கெட்ல இருந்த பந்துகளை தன்னோட பக்கெட்ல போட்டுட்டாங்க ஷெரீன். அப்புறம் கவின் வெறும் பக்கெட் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாரு. ஷெரீன் வந்துட்டு பந்துகளை போட்டது மட்டும் இல்லாம அட்வைஸும் பண்ணிட்டு, என்ன கேம் விளையாட வந்திருக்கா இல்ல எதுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஷெரீன். உடனே கடுப்பான கவின், நீ பந்துகளை போட்டது மட்டும் இல்லாம ஓவராவா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வச்சு ஏறி ஏறி ஏறிட்டாரு. அதற்கு பிறகு ஷெரீனால என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கெட்டை எட்டி வச்சுட்டு உள்ள போயிட்டாங்க. அதற்கு பிறகு தர்ஷன் தான் போயிட்டு சமாதானப்படுத்தினாரு. சோ லாசியாவால கவின் இன்னைக்கு 2 பேர்கிட்ட சண்டை வளர்த்துக்கிட்டாரு, அதாவது சாண்டி கிட்டையும் அப்புறம் ஷெரீன் கிட்டையும். ஸோ கவின் பண்ணது சரியா தவறா அப்படின்னு உங்களோட கருத்துல கமெண்ட் சொல்லுங்க. மேலும் இது போல பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.